கொரோனா நெருக்கடி காலத்திலும் அனைவருக்கும் சமமான மற்றும் தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என ஜி இருபது நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர் நாடுகளின் கல்வி அமைச்சர்களின் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்றது கொரோனா நெருக்கடி காலத்திலும் கல்வியை தொடர்வது குழந்தை பருவ கல்வி மற்றும் கல்வி உலகமயமாக்கல் ஆகிய விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஜி இருபது நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனா் இந்தியாவின் சார்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கல்வி முறையை சீர்திருத்தவும் மாற்றவும் இந்தியா தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட சவால்களை முறியடிக்கும் என்றும் தெரிவித்தார் கல்வித்துறையில் ஜி இருபது உறுப்பு நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயல்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் கூட்டத்தின் முடிவில் கல்வி அமைச்சர்கள் சில தீர்மானங்களை நிறைவேற்றினர் தொலைதூர கல்வியை மேம்படுத்தி கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் எனவும் கல்வியாளர்கள் டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் பாடங்கள் ஆகியவற்றை தொழில் ரீதியாக மேம்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது ஆராய்ச்சி மற்றும் கற்றல் முடிவுகளை மதிப்பீடு செய்வதற்கான புள்ளி விவரம் மற்றும் தொலைதூர கல்வியின் தரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது பொதிகை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்